தம்பி மோகன் ¡Vamos a ver!
வணக்கம் பௌனியா நெடுங்கேணி ஒளுமடு வெடுக்கநாரிமலை ஆதிலிங்கேஸ்வர பெருமான் ஆலய நிர்வாகத்தினுடைய அழைப்பின் பேரிலே வெள்ளிக்கிழமையாகிய இன்று பௌனியா நெடுங்கேணி நகரத்திலே ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மகா சிவராத்திரி தினமன்று வெடுக்கநாரிமலை ஆதிலிங்கேஸ்வர பெருமான் ஆலயத்திலே நடைபெற்ற ஸ்ரீலங்கா போலீசாருடைய அராஜகத்தை கண்டித்தும் தொல்பொருள் திணைக்களம் வனத்திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் ஊடாக ஸ்ரீலங்கா அரசு மேற்கொள்ளுகின்ற அடாவடித்தனங்களையும் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் காட்டுமிராண்டித்தனங்களையும் கண்டித்து இந்த கண்டன போராட்டம் என்று முன்னெடுக்கப்பட்டது. அதே போல வெடுக்கநாரிமலை ஆதிலிங்கேஸ்வர பெருமான் ஆலய பூசகர் சிவத்திரு மதிவராசா ஐயா உள்ளிட்ட ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டு எந்தவித ஈவிரக்கமும் இல்லாமல் தொல்பொருள் திணைக்களம்
பதிவு செய்த வழக்கின் ஊடாக பிணை கூட வழங்கப்படாமல் அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே 5 பேர் எந்தவித உணவும் இல்லாமல் உணவு தவிப்பு போராட்டத்திலும், ஒருவர் நீர் கூட அருந்தாமல் இன்று 4வது நாட்களாக அவர்களுடைய போராட்டம் அந்த சிறைக்குள்ளே தொடர்கிறது. 200க்கு உட்பட்ட சிறை கைதிகளை மட்டும் வைத்திருக்கக்கூடிய வவுனியா சிறைச்சாலையிலே 500க்கும் மேற்பட்ட சிறை கைதிகளை ஒன்றாக அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தயவு செய்து கற்பனை செய்து பாருங்கள். இப்படியான அடாவடி எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய உறவுகள், அவர்கள் தங்களுடைய சொந்த தேவைக்காக சிறை செல்லவில்லை, அவர்கள் தமிழினத்துக்காக, மத சுதந்திரத்துக்காக, வழிபாட்டு உரிமைக்காக, நில உரிமைக்காகத்தான் சிறை சென்றிருக்கிறார்கள். இதனை எங்களுடைய உறவுகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய மனவேதனையும் இந்த ஸ்ரீலங்கா அரசை சும்மா விடாது. சிவன் அருளாலே அனைத்தும் அவன் நிச்சயமாக உரியவர்களுக்குரிய தண்டனையை கொடுப்பான் என்று அவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த போராட்டத்திலே இங்கே கலந்து கொண்ட அனைவரும் மிக எழுச்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் கலந்து கொண்டார்கள். இதே போல எங்களுடைய இந்த போராட்டத்தை பார்த்து நெடுங்கேணி போலீசார் எங்களுடன் கதைக்க முன் வந்தார்கள். எங்களுடன் இப்ப எந்த கதை பேச்சுவார்த்தையும் தேவையில்லை. அவர்களை நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்ய என்று நாங்கள் கேட்ட வேண்டுகோளை மறுத்து சிறையிலே அடைத்து விட்டாரு நீதிமன்றத்துக்கு முற்படுத்தி பிணை கூட கொடுக்காமல் இறுதி நேரத்திலே 2 மணிக்கு பிறகு வந்து தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தினுடைய உத்தரவை வைத்து ஸ்ரீலங்கா அரசு நாடுகின்ற கபட நல்லிணக்க நாடகத்தை நாங்கள் ஒருபோது நம்ப மாட்டோம். நீங்கள் துணிவிருந்தால் 8 பேரையும் இப்பொழுது நீங்கள் போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற்று 8 பேரையும் உடனடியாக விடுதலை செய்துவிட்டு எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். நாங்கள் பேசுவதை பற்றி சிந்திப்போம். அதை தவிர இப்படியான சிறையிலே அடைத்து வாட்டிக்கொண்டு எங்களோட பேச்சுவார்த்தை என்று போலியான நல்லிணக்க நாடகத்தை ஸ்ரீலங்கா போலீசார், நெடுங்காணி போலீசார் சர்வதேசத்துக்கு ஆடிக்காட்ட வேண்டாம். ஸ்ரீலங்கா ரணிலுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சர்வதேச சமூகம் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆகவே எந்தவித விடுதலையையும் செய்யாமல் அடாவடியாக, அத்துமீறியாக பொய்க்குற்றச்சாட்டு போடப்பட்டு தொல்பொருள் எந்தவித சேதமும் அங்கே ஏற்படுத்தப்படவில்லை. உண்மையில் சொன்னால் நெடுங்காணி போலீசார் தான் தொல்பொருள் திணைக்களம் தான் அந்த தொல்பொருளுக்கெல்லாம் சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பணத்தை விரயமாக்கிறார்கள். வெளிநாடுகள் சர்வதேசம் உதவி செய்கின்ற நிதியெல்லாம், இந்தியா கொடுக்கின்ற பௌத்தத்துக்கு கொடுக்கின்ற நிதியெல்லாம் இதற்குத்தான் பயன்படுத்துகின்றது. ஆகவே இந்தியா உள்ளிட்ட அனைத்து சர்வதேசமும் நிதி வழங்க முதல் ஒரு கணம் சிந்தியுங்கள். நாங்கள் அடிப்படை நீதியைத்தான் கேட்கிறோம். நாங்கள் எந்த இனத்துக்கோ, எந்த மதத்துக்கோ, எந்த நாட்டுக்கோ எதிரானவர்கள் அல்ல. தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்தீர்கள் என்றால் ஆதி தமிழினம் உலகத்திலேயே செம்மொழியாம் ஆதி மொழி தமிழ் மொழி. எல்லா சமயங்களுக்கும், எல்லா இனங்களுக்கும், எல்லா பண்பாடுகளுக்கும் அடைக்கலம் கொடுத்த ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களாக நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்களுடைய இந்த பெருந்தன்மையையும் புரிந்துணர்வையும் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் புரிந்து கொள்ளாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதைத்தான் தொடர்ந்து செய்கிறார்கள். இது எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை என்று செல்லும் பொழுது முன் நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் செல்ல வேண்டும். மயிலத்தமிழ் மாதவன பிரச்சனை எத்தனையோ வாக்குறுதிகள் எவ்வளவு காலமாக வழங்கப்பட்டும் இதுவரையில ஒரு இம்மி அளவு கூட நகரவில்லை. நீதிமன்ற தீர்ப்புகள், உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பிறகு எப்படி ஸ்ரீலங்கா அரசு எங்களோடு பேசி எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை தரப்போகின்றது? ஆகவே இந்த நல்லிணக்க நாடகத்துக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகள் உடன் போகக்கூடாது. நிபந்தனைகளை முன்வையுங்கள். 1983 வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருந்த இராணுவத்தினுடைய அளவுக்கு இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா இராணுவம் வடக்கு கிழக்கிலிருந்து முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா இராணுவத்தை நீங்கள் முற்றாக வெளியேற்றிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். நாங்கள் பேசலாம் என்ற நிலைப்பாட்டை அனைவரும் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இதே போல இன்றைய இந்த எழுச்சி போராட்டம் ஒரு கட்டமாக இன்று நெடுங்கரியிலே நடைபெற்றிருக்கிறது. நாளைய தினம் வவுனியா மாநகரிலே காலை 10 மணிக்கு வவுனியா கந்தசுவாமி ஆலய முன்னிலே பாதிக்கப்பட்ட உறவுகள் இங்கே கண்ணீரும் கம்பளையுமாக எனக்கு பின்னாலே நிற்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை நீங்கள் பாருங்கள். அந்த உறவுகள் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய மத வழிபாட்டு சுதந்திரத்துக்காக, நீதிக்காக அவர்கள் சிறையிலே வாடி நிற்கிறார்கள். ஆகவே நாளைய தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து சமய நிறுவனங்கள், சமய தலைவர்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், தலைவர்கள், சமூக நிறுவனங்கள், சனசமூக நிலையங்கள், போக்குவரத்து சங்கங்கள், முச்சக்கர வண்டிகள் சங்கங்கள், மாதர் சங்கங்கள் என்று அனைத்து கிராம மட்ட அமைப்புகளும்
தன்னெழுச்சியாக நீங்கள் வவுனியா நகருக்கு நாளை திரண்டு வர வேண்டும். அங்கே 10 மணிக்கு வவுனியா கந்தசாமி கோயில் முன்றலே ஒரு பெரும் எழுச்சி போராட்டத்தை எங்களுடைய பாதிக்கப்பட்ட உறவுகள் தேசிய தினம் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதற்கு நாங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி அனைத்து உறவுகளையும் அந்த நாளைய போராட்டத்துக்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழுச்சி இயக்கத்தின் சார்பிலே அழைத்து நிற்கின்றோம். நன்றி. 8ஆம் தேதி மகா சிவராத்திரி தினத்தன்று நெடுங்கனி ஒல்லுமடை பகுதியில் இருக்கக்கூடிய வெடுக்கனாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே சிவ வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த சிவபக்தர்கள் மீது நெடுங்கனி போலீசார் பாரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து கொண்டிருந்தார்கள். அன்றைய தினம் காலையிலே வழிபாடுகளுக்காக சென்ற மக்கள் ஆலயத்திற்கு செல்ல விடாமல் நெருங்க விடாமல் 5-6 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வீதி தடைகளை ஏற்படுத்தி அந்த வழிபாட்டை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் வாகனங்களை விட்டிறங்கி கால்நடையாக பக்தர்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த வளவை அடைந்த பிற்பாடு அங்கே நூற்றுக்கணக்கான போலீசார் குவிந்திருந்து தொடர்ச்சியாக நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக குடிநீரை எடுத்து பெற விடாமல் 6 கிலோமீட்டர் நடந்து சென்ற மக்கள் களை தண்ணீர் தாகத்தால் தாமாக வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தண்ணீரை எடுத்து பெற விடாமல் தடை செய்து பெரும் கடிபிடுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். பூஜை பொருட்களோ வேறு எந்த பொருட்களையுமே எடுத்து பெற விடவில்லை. அவ்வாறு நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது 6 மணி ஆகின்ற நேரத்திலே ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை கொடுக்க தொடங்கினார்கள். அந்த நேரத்திலே ஆலயத்தினுடைய பூசாரியார் சிவத்திரு மதிமுகராசா ஐயா அவர்கள் நீதிமன்றத்திலே பிணை பெற்று அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார். அவரும் அவர் கோயில் நிர்வாகத்தினரும் மிக உறுதியாக முடிவெடுத்திருந்தார்கள். சிவராத்திரி என்பது இரவு முழுவதும் விரதம் இருந்து சிவனுக்காக விரதம் இருந்து மறுநாள் காலையிலே விரதம் நிறைவு செய்கின்ற ஒரு புனிதமான ஒரு விரத நிகழ்வு. ஆகவே நாங்கள் ஆலயத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அந்த இடத்திலே போலீசார் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு நெடுங்கனி ஓய்சி மிகவும் பொறுப்பற்ற விதமாக இனவெறித்தனத்தோடு காடைத்தனமாக போலீசாரை பக்தர்கள் மீது ஏவி கைதுகளை மேற்கொண்டிருந்தார். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் நானும் ஒருவன். ஆனால் என்னை சிறிது நேரத்திலே விடுதலை செய்து விட்டார்கள். ஏனைய 8 பேரையும் ஆலயத்திலிருந்து கால்நடையாக 3 கிலோமீட்டர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து வாகனத்தில் ஏற்றி பின்னர் போலீஸ் நிலையத்தில் கொண்டு வந்து அடைத்தார்கள். அதிலே ஒருவருடைய வேட்டியை உருவி அரை நிர்வாணமாக கொண்டு வந்திருந்தார்கள். இந்த நெடுங்கேணி ஓஏசி ஒரு பாலியல் வக்கிர நோய் கொண்டவரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ஆணை அரை நிர்வாணமாக கொண்டு வருகின்ற பொழுது போலீஸ் நிலையத்தில் பெண் போலீசார் நிற்கிறார்கள், பொதுமக்கள் பெண்கள் வெளியே நிற்கின்றார்கள். அப்படி இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு முன்னே அவரை அப்படியே அரை நிர்வாணமாக இறக்கி கொண்டு செல்வதற்கு அவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவரிடம் ஒரு மனநோய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இனவெறி மதவெறி பாலியல் சார்ந்த ஒரு மனநோய்க்கு உட்பட்டவரா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது. இப்படிப்பட்ட மிருக குணம் கொண்ட ஒருவரால் கைது செய்யப்பட்ட 8 பேரும் மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தேடி பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே வேலன் சுவாமி அவர்கள் குறிப்பிட்டது போன்று தொல்பொருள் சின்னங்கள் எதற்கும் எந்த ஆபத்தும் ஏற்படுத்தப்படவில்லை. அங்கே பகல் முழுவதும் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிந்திருந்தார்கள். அங்கே பல போலீசார் வந்து வீடியோ படங்களை பிடிக்கின்ற பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது பகலிலே அவ்வாறான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தால் அந்த நேரத்திலே வந்து அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் மறுநாள் அந்த ஆலய பகுதியிலே ஏதோ ஒரு சேதப்படுத்தல் நடைபெற்றதாக வந்து பொய்யான அடிப்படையிலே வந்து பணிப்பாளரிடம் அறிக்கை ஒன்றை பெற்று கடந்த செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கு பிணை கிடைக்காமல் மீண்டும் 19ஆம் தேதி வரை நீதிமன்றத்திலே ஒரு தடை உத்தரவு வழங்குவதற்கான சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள். இதனால் இந்த வெடுக்கனாரி மலை பிரதேசத்தை பௌத்தமயமாக்குகின்ற நோக்கத்தோடு வழிபாட்டு ஆதிக்கத்தில் இருந்து அதனை பறித்தெடுக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. இதனை நாங்கள் மிக வெண்மையாக கண்டிக்கின்றோம். தொல்பொருள் அமைச்சரும் இதனுடைய சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு இனவரி செயல்பாடுகளை கடந்த காலங்களிலும் மேற்கொண்டிருக்கின்றார். குருந்தூர் மலையிலே அகழ்வு செய்ய போகிறோம், தாங்கள் எந்தவித நிர்மாணங்களையும் செய்யவில்லை என்று பொய் சொல்லி அந்த அகழ்வு பணியை ஆரம்பிப்பது போன்று காட்டி வெளிநபர்களை செய்ய விடாமல் தடுத்து அங்கே ஒரு பௌத்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார். அதற்கு முழு சூத்திரதாரி விதுர விக்ரமநாயக் என்கின்ற தொல்பொருள் அமைச்சர். அதே அமைச்சர் தான் இங்கேயும் நடைபெறுகின்ற இந்த வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கின்றார். தமிழ் சிங்கள கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். இந்த இனவரிக்கு எதிராகத்தான் இன்றைய தினம் இந்த போராட்டம் ஆலய நிர்வாக சபையினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திலே பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியமைக்கு நன்றி. இந்த கைது செய்யப்பட்ட 8 அப்பாவிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்களில் 5 பேர் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். இன்றோடு 4வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. வவுனியாவில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரி மிகவும் இனவரி பிடித்த ஒருவராக இருக்கிறார்.
அன்றைய தினம் சம்பவம் நடைபெற்ற அன்று வேலன் சுவாமி அவர்களாலும் குடும்பத்தினராலும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மறுநாள் கொழும்பில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு நான் விடயத்தை தொலைபேசி ஊடாக தெரிவித்திருந்தேன். இந்த கணம் வரை வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழு சார்ந்தவர்கள் இந்த சிறைச்சாலைக்கு சென்று இந்த கைதிகளை பார்வையிடவில்லை, இந்த குடும்பத்தினரை சந்தித்திருக்கவில்லை. ஆகவே இவர்களும் இந்த ஒடுக்குமுறைக்கு துணை போகிறார்கள். இவர்கள் உடனடியாக இந்த மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரி பதவி விலக வேண்டும். கொழும்பில் உள்ள அலுவலகம் பேரினவாத அரசுக்கு சார்பாக செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியை நேரத்திலே கேட்டுக்கொண்டு நாளைய தினம் குடும்பத்தினராலே வவுனியா நகர பகுதியிலே முருகன் கோலி கந்தசாமி ஆலயத்துக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அனைத்து சிவில் அமைப்புகளும் பொதுமக்களும் திரண்டு நாளைய தினம் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்திற்கும் வலு சேர்க்க வேண்டும். அந்த குடும்பத்தினருக்கு பக்கபலமாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். இது அவர்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனை. வடுக்கினாறு மலையில் பௌத்த கோயில் வருவது என்பது ஒட்டுமொத்த தமிழினமும் தன்னுடைய இருப்பை இழக்கின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே அதற்காக கைதானவர்கள் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக கைது செய்யப்படவில்லை, ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக இருப்பிற்காகத்தான் அவர்கள் அந்த பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்த தேசமும் அவர்களுக்காக திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் எல்லோருக்கும் நன்மை பயக்கட்டும். கண்டன அறிக்கையை வாசிக்கிறேன். வடுக்கனாரி மேலே ஆதிசிவன் ஆலய பரிபாலன சபையினரால் நாம் ஆலயத்தின் சார்பிலும் ஆலயத்தின் வருடாந்த சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட போது போலீசாரின் வன்முறைகளாலும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலும் இதன் போது கைது செய்யப்பட்ட 8 பேரின் சார்பாகவும் நம் ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வரும் அச்சுறுத்தலுக்கும் எதிராக திரண்டிருக்கும் தமிழ் மக்கள் சார்பாகவும் உலகம் முழுவதும் இருக்கும் வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் சார்பாகவும் இந்த கண்டன அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். எமது வடக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம் கடந்த 2017 ஆண்டிலிருந்து கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறோம். தொல்லியல் திணைக்களமும் போலீசாரும் இணைந்து இவ்வாலயத்தில் இடம்பெறும் வழிபாடுகளுக்கு பல்வேறு விதமாக தடைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். நீதிமன்ற அனுமதியின்படி வழிபாடுகளில் ஈடுபடக்கூட தடை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த சிவராத்திரி தினத்தன்று ஆலய சூழலில் சிவபக்தர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட வன்முறையும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற கைதுகளும் சிறைப்படுத்தல்களும் தமிழ் மக்களாகிய எமது மனங்களை வேதனைப்படுத்துகின்றது. தமிழ் மக்களின் வழிபாட்டு மரபையும் வழிபாடுகளையும் அவமானத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இச்சம்பவத்தினால் மனம் வெதும்பிய நிலையிலேயே இதனை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட எமது ஆலயத்தின் அடியவர்களை விடுவிக்கவும் கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். இலங்கையின் அரசியல் யாப்பின்படி அங்கீகரிக்கப்பட்ட மதி வழிபாட்டு சுதந்திரமானது வடுக்கனாரி மலை ஆதி லிங்கேஸ்வர ஆலயத்தின் வழிபாட்டு விடயத்தில் முற்றாக மீறப்பட்டுள்ளது. ஆலய பகுதியில் சுதந்திரமாக வழிபடக்கூட முடியாத நிலை தொல்லியல் திணைக்களத்தினாலும் போலீசாரினாலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இனம் தெரியாத நபர்களினால் எமது முறைப்பாட்டின்படி குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த விடயத்தில் மிகவும் மெத்தனமாக இருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வழிபாட்டில் ஈடுபட்ட அடியவர்களை கைது செய்வதிலேயே தீவிரமாக உள்ளது. ஆலயத்தில் வழிபாடு செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் விசாரணைகளும் கைதுகளும் மாத்திரமே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே எங்கள் மீது ஏவப்படும் மத வழிபாட்டு உரிமை மீறலை சர்வதேச சமூகம் கண்டிப்பதோடு சிவராத்திரி வழிபாட்டின் போது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் விரைந்து விடுதலை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வைக்கின்றேன். தமிழர்களின் மரபார்ந்த வழிபாட்டு உரிமைக்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசின் செயற்பாடுகள் வடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்திற்கு மாத்திரம் மேற்கொள்ளப்படவில்லை. கிழக்கு மாகாணத்தில் இலங்கை துறை முகத்துவார முருகன் கோயில் தென்னமரவடி கந்தசாமி மலை முருகன் கோயில் வடமாகாணத்தின் குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் கோயில் நீராவியடி பிள்ளையார் கோயில் உருத்திரபுரம் சிவன் கோயில் என பல கோயில்கள் சேதமாக்கப்பட்டு தமிழர்களின் வழிபாட்டு உரிமை தடை செய்யப்பட்டும் வருகின்றது. தமிழர்களின் வழிபாட்டுக்களை தேடி தேடி தொல்லியல் சின்னம் அறிவிப்பதும் அவற்றை விரைவாக பௌத்தமயமாக்கப்படுவதும் அரசின் பொது வேலை திட்டமாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை பாதிப்புக்கு உள்ள அனைத்து தமிழர் வழிபாட்டு இடங்களையும் சார்பாக சர்வதேச கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். நடவடிக்கைகள் அனைத்தும் தமிழர்கள் தாயகம் எங்கும் நிலை கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடனே நடந்து வருகின்றது. ஆகவே இந்த ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்பு இராணுவம் உடனடியாக தமிழர் த
தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். எல்லாம் வல்ல ஆதிசிவன் எல்லோருக்கும் நன்மை பயக்கட்டும். ஆலய பரிபாலன சபை வடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம். இதனை அடுத்து எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் எமது சமய தலைவர்களும் உரையாற்றுவர்கள் என்பதை நான் இத்தருணத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்வானது எங்களுடைய சிறையில் இருக்கின்ற அந்த எங்களுடைய சிவனடியார்களது துன்பியல் நிகழ்வினுடைய ஒரு உணர்வினுடைய பாகமாக இருக்கின்றது. எங்கள் மண்ணிலே எங்களுக்கு சுதந்திரமாக வாழ சரியான வழி இல்லை என்பதை இது காட்டுகின்றது. இறைவனை வழிபட மறுக்கின்ற இறைவனை வழிபடுபவர்களை சிறை செய்கின்ற தேசமாக இந்த தேசம் விளைகின்றது. அண்டைய பாரத தேசம் இறைவனை முன்னிலைப்படுத்தி வழிபடுகின்ற தேசமாக இருக்க எங்களுடைய இந்த தேசம் இறைவனை வழிபடுவதை சிறை செய்கின்ற தேசமாக இருக்கின்றது. இத்தனை அவமதிப்பு நடக்கின்ற இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த துயரம் என்று நீங்கும் என்று நமக்கு தெரியவில்லை. இருந்த பொழுதும் இந்த துயரங்களையெல்லாம் இந்த சர்வதேச முன் நாங்கள் வைக்கின்றோம். இங்குள்ள நடைமுறைகளில் நீங்கள் யாவரும் அறிவீர்கள். நீங்கள் மௌனமாக இருப்பது என்பது இந்த அரசுக்கு மிகவும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக அமையும். எண்ணங்களை இன்னும் தமிழரை அடக்குகளை தூண்டுவதாக அது அமையும். எனவே எங்களுடைய நிலைமையை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வடுக்கனாறு மலையினுடைய பிரச்சனை போல இன்னும் பல பிரச்சனைகள் உருவாகலாம். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக இந்த வடுக்கனாறு மலையினுடைய நிகழ்வு அமைய வேண்டும். இது ஒரு தீவாக ஒரு ஆரம்பத்தினுடைய தீர்வினுடைய ஆரம்பமாக அது விளைய வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்கள் முழுவதும் சேர்ந்து நாங்கள் அதற்கான வழியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குழந்தைகளை விடுவதற்கு ஆவண செய்ய நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆதிசிவன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மத வழிபாட்டுக்கு இடையூறாக நடைபெற்ற இந்த நிகழ்வை ஒரு துர்வதிஷ்டமான நிகழ்வாகவே நாங்கள் பார்க்கிறோம். தமிழர்களின் அடையாளமாக விளங்குகின்ற ஆன்மீக சின்னங்களை அழிப்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய நீண்டகால செயற்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரிலே தமிழர்களுடைய தாயகத்திலே அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை பதிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் அவர்கள் மட்டிலே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அதனாலே பல வழிகளிலும் தமிழர்களுடைய அனைத்தையும் அழித்து வருகின்ற அரசாங்கம் இன்று அவர்களுடைய ஆன்மீகத்தையும் தொலைத்து விடுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக கத்தோலிக்க திருகவையின் அமலமறி தியாகிகள் சபையின் வடமாகாண சமாதானத்துக்கு நல்லிணக்கத்துக்குமான பணியகம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. எங்களுடைய தமிழ் மக்களின் ஆன்மீகம் தலை சிறந்தது. அது மட்டுமல்ல, நீண்டகால பாரம்பரியங்களை கொண்டது. எப்போது என்ற வரலாற்றுக்கு அப்பாலே தமிழர்களுடைய உணர்வுகளோடு வாழ்வோடு கலந்த ஒன்று. ஆகவே இந்த வழிபாட்டை நாசம் செய்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அப்பாவியாகிய பக்தர்கள் 8 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். தமிழர்களுடைய உரிமைகளை மதிப்பதோடு அவர்களுடைய மதத்தலங்களையும் மத வழிபாடுகளையும் இந்த நாடு மதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மக்கள் அனைவரும் எப்பொழுதும் இந்த நிகழ்வுக்காக ஒன்று கூடுவோம். இதுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதனை இந்த நேரத்திலே அறியத் தருகிறேன். நன்றி.